வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஸ் குட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டம் இருக்கும், ரொம்பவே துன்பங்கள் இருக்கும், ரொம்பவே சந்தோஷம் இருக்கும், இது எல்லாமே வந்து கலந்து கலந்து நம்ம வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து 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 போகும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு இலக்கை அடையிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், ஸோ என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நம்மளை வந்து கடந்து போயிருக்கலாம், பல மகிழ்ச்சியான தருணம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து போயிருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். நிறைய வந்து செல்வங்கள் வந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து செல்வங்கள் வந்து இருக்கிற செல்வம்னா அழிஞ்சு போயிருக்கலாம். ஸோ நிறைய துன்பங்களை வந்து அனுபவிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளை ரொம்பவே நேசிச்சாங்க, அவங்கள நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து வாழ்க்கையில ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருப்பீங்க. ஸோ இவங்களுக்காகத்தான் நம்ம வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து யாரையும் நீங்கள் வந்து நம்பி இருக்க வேண்டாம், அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, ஸோ இவங்க நாடி வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அதை மட்டும் நினைக்காதீங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையை பயணிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அம்மா அப்பா ஓகே, அவங்கள தவிர நம்ம இது யாருமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்லது வந்து பண்ணுறதுக்கான அது பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு சில பேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம், ஸோ அது எல்லாருக்குமே வாழ்க்கையில் அப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் கஷ்டப்படுங்க, நீங்கள் ஒரு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட காசு இருந்து அந்த காசை வச்சு நீங்கள் வாங்கணும்னு நினைங்க. யாரையும் நம்பி நீங்கள் வந்து இவங்க பண்ணிடுவாங்க, இவங்க நம்மளுக்கு கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது நம்ம பண்ணுற முட்டாள்தனத்துலேயும் பெரிய முட்டாள்தனம். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை வந்து சொல்லுவாங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் ஏமாந்து போய் நிற்போம். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கும், ஸோ அதை கடந்து வர்றது பாதை வந்து ரொம்பவே பெருசு. ஸோ சாதனை பண்ணால் தான் அந்த உலகம் நம்மளை பேசும். சாதனை பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு ஒரு இடத்துலையே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. சொல்லுவாங்க, ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மத்தியில் நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் உதாரணமாக நீங்கள் இருக்கணும் வாழ்க்கையில். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பையன் பிறக்கிறான், ஸோ பிறந்து வளர்ந்துட்டுருக்கான், வளர்க்கும் போது வளர்ந்துட்டே இருக்கும்போது அவன் வந்து ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ ஸ்கூலில் போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சான பீப்புள் தான் அந்த ஸ்கூலில் பசங்கள்லாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த பையனும் போய் மிங்கிள் ஆகும்போது, ஸோ அவங்க அதை வாங்குவாங்க, அவங்க நிறையா விளையாட்டு பொருள் நிறையா வாங்குவாங்க, அதெல்லாம் பார்த்து இந்த பையனுக்கு ஆசை வரும். ஸோ ஆசை வந்து அது தவறு கிடையாது, ஏன்னா வந்து நம்ம வந்து ஆசைப்படணும். ஸோ அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது, ஏன்னா நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து தான் நம்ம ஆசைப்படணும். அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் காலேஜில் போய் சேர்க்குறாங்க, காலேஜில் போனால் பைக் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு ஐஃபோன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கனவுகள் வந்து வருது. நான் என்ன சொல்கிறேன், யாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்தி வாங்காதீங்க, அம்மா அப்பாவை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தி வாங்காது, ஏன்னா அவங்க நடி முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது நான் யாரையும் வந்து பைக்கு அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சு தான், நம்ம வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு தான், நம்ம வாங்க முடியல, நம்ம சம்பாரித்து நம்ம கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நம்ம ஒரு ஜாபில் இருக்கும்போது தான் நான் பைக்கு வந்து வாங்கினேன். அப்போ காலேஜில் போகும்போது நான் பைக் வாங்கினேன்தான், ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சூப்பர் பைக்கை நம்ம வந்து வாங்கலை. ஸோ நார்மலாக ஒரு பைக், அது டிஸ்கவர் தான் வச்சுருந்தோம், ஸோ பழைய பைக் வச்சுருந்தோம். ஸோ அப்போ வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வந்து அது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பைக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு வந்து உதவுவாங்க, யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பேசிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தா மட்டும்தான் இந்த உலகம் வந்து உங்களை வந்து மேன்மையாக பேசுவாங்க, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க. ஸோ ஜெயிக்கலை அப்படின்னா பணம் காசு அப்படின்றதோட நம்ம வந்து
ஒரு இடத்த நம்ம அடைஞ்சா மட்டும்தான் நம்மளோட சொந்த பந்தம் எல்லாமே நம்மளை தேடி வருவாங்க. அப்படி இல்லை, நீங்க ஒரு வெறுத்து போய் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில வந்து யாருமே வந்து உதவி பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க கூட வந்து உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை இதுதான். ஸோ அதனாடி ஏன்னா ஒரே குழப்பமாவே இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. சிம்பிளா லாஜிக்கா சொல்ல போனோம்னா இதுதான், உங்களுக்கு தேவையா நீங்க கஷ்டப்படுங்க, நீங்க வந்து சம்பாதிங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, அந்த பொருளை வாங்குங்க. யாரையும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு நீங்க வந்து வாங்காதீங்க. அந்த இதை மட்டும் நீங்க வந்து இது பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி கடைசியில் வந்து யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நினைச்சதை அடைய முடியாது. அது ஏன் அடுத்தவங்கள நம்ம நம்பி இருக்கணும், நம்மளை நம்பி தான் இருக்கணும். நம்ம கஷ்டப்படுங்க, எல்லாமே வாங்கலாம். இப்போ சைக்கிளில் போகிறவனுக்கு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி, பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வாங்கின மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஸோ அதுக்கான முயற்சியும் பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி உண்டு, அது யாராலையும் நீங்கள் வந்து தடுக்க முடியாது. ஸோ கடவுள் வந்து அதைத்தான் சொல்கிறாரு, நீ கஷ்டப்படு, கஷ்டப்பட்டு வாங்கு, எதை வேணாலும் வாங்கு, முன்னாடி முடிஞ்சளவு கஷ்டப்பட்டு போராடி வாங்கு, ஆசைப்படு, அந்த பொருள் மேலே ஆசைப்படு, அப்போ தான் நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கடவுளே சொல்கிறார். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக நம்ம வந்து இந்த வீடியோவில் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அம்மா அப்பா காலேஜில் படிக்கும்போது பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா ஒரு கஷ்டப்படுத்தி பைக்கை வாங்கி போகிறாங்க. ஸோ அந்த அவங்களும் வந்து ஒரு 300,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா வந்து அந்த பைக்கை வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அது லைஃப் லாங் வரும். நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணனீங்கன்னா அந்த காசு வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து உண்மை. ஸோ நிறையா பேர் பைக்கை வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோதான் பைக் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே பல மடங்கு வரும், அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக. ஸோ இப்போ ஒரு கேடிஎம், ஒரு எமஹா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது நீங்கள் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட தான் வரும். எப்படி ஒரு காரில் வந்து இப்போ ஒரு மாருதி ஸ்விஃப்ட் இருக்குது, ஸோ ஆடி பிஎம்டபிள்யூ இருக்குது, ஸோ அதுக்கும் இதுக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அதிகமாக வருது. ஸோ அது மாதிரி தான் இதுவும். தயவு செஞ்சு நம்ம நாடி முடிஞ்சு நம்ம நாடி அந்த பைக்கை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டினா வாங்காதீங்க. தயவு செஞ்சு சும்மா நம்மளும் வாங்கணும்னு சொல்லி காசை போட்டு வாங்கி அந்த பைக்கை வேஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்காமே இருக்கலாம். ஸோ நம்ம நாடி எப்போ மெயின்டைன் பண்ணி நம்ம நாடி அந்த பைக்கை வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நீங்கள் வாங்குங்க. சொல்லுவாங்கள்ல ஒரு மேரேஜ் பண்ணும்போது நம்மளை தேடி ஒரு பொண்ணோ பையனோ வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவங்கள எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ வர்றவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்த விடக்கூடாது, அதே மாதிரி தான் பைக்கும். ஸோ என்னடா இப்படி கம்பேர் பண்ணி நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. அதே மாதிரி நம்ம ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பைக்கை வந்து நல்லா பராமரிக்க முடியும் நம்ம நாடி அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா வந்து சும்மா நம்ம ஆசைக்காக வாங்கிட்டு அதை பின்னாடி வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், ஏன்னா அந்த மேரேஜோட ஒப்பிடுன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து யாரையும் நம்பி நம்ம இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம நமக்கு பிடிச்சதை வாங்குகிறோம், ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும்தான் ஒரு லட்சியமாக எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கிற வழியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை திரும்பி பேசும். அந்த பயணத்தை நீங்கள் வெற்றி பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விரைவுள்ளது உங்கள் ரோஸ் குட்டி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.